வெல்கம் டு டர்போ டைப் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வீக்கெண்டில் ரைஸ் ஆகலை. அப்படியே பிட்காயின் அங்கேயே ஸ்டேக்னேட் ஆகிட்டு இருக்குது. நேற்று சாட்டர்டே ஃபுல்லாக மார்க்கெட் கேப்பு 1.1 trillion பக்கத்தில் இருந்தது, இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்குது. பிட்காயின் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எத்திரியும் மற்ற ப்ராடர் மார்க்கெட்ஸும் அதே மாதிரியே இன்லைனாக இருக்குது, கொஞ்சம் ஏற இறங்க அந்த மாதிரி இருக்குது. ப்ராடர் மார்க்கெட்டில் செலக்ட் காயின்ஸு ஏற இறங்க கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. பயன்லாஜ் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படியே தொடருது அப்படின்னு சொன்னாலும், இப்போ இன்றைக்கி பார்த்தோம்னா சண்டே ஏறுறதுக்கு வாய்ப்பு அவ்வளோவா இல்லாமல் போச்சு. போன வாரம் நல்லா அப்பாக இருந்தது, 12% அப்பாக இருந்தது கிரிப்டோ மார்க்கெட்டு. இந்த வாரம் பார்த்தோம்னா பிட்காயினு 3% மைனஸில் தான் இருக்குது. திடீர்னு இன்னைக்கு சண்டே வந்து 3% அப்பாயிரும் அப்படின்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இன்றைக்கி அப்படியே அதே இடத்துல இருக்கும், இல்லைன்னா லைட்டாக நெகட்டிவ் பயஸில் இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸு கொஞ்ச நாள் அப்பாயிட்டே இருந்தது. நாளைக்கு மண்டே அதேமாக டெப்பிடாக தான் ஓப்பன் ஆகும், ப்ளஸில் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்க முடியாது. நாளைக்கு குளோபல் மார்க்கெட் அப்பாகிறது கஷ்டம். அந்த அடிப்படையும் பார்த்தோம்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் கிரிப்டோ மார்க்கெட்டு இன்றைக்கி அப்படியே ஸ்லக்கிஸாக தான் இருக்கும், ஏறுறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. நாளைக்கு தான் பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன கருத்துக்கள், ப்ராடர் மார்க்கெட்டு செலக்ட் காயின்ஸ் ஏறும், பிட்காயின் கொஞ்சம் லேட்டாக ஏறுன்றது தொடர்ந்து இருக்குது. மார்க்கெட் அனலிசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிட்காயின் 2022 ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் காமிச்சிருக்கு, வொலாட்டிலிட்டி அதிகம் காமிச்சிருக்கு. இருந்தாலும் மேக்ரோ எக்கனாமிக்கு ரொம்ப மோசமாக இருந்தாலும் ஜூலை மாதம் ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்குது. லாங் டைம் ஹோல்டர்ஸ்ட்ட செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருந்ததுனால அந்த பிட்காயினோட ரியலைஸ்டு ப்ரைஸே $22,500 அப்படின்றாங்க. ரியலைஸ்டுனால் பல மெட்ரிக்ஸை வச்சு அது ரியலைஸ்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த 22,000 இப்போ கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால இன்னமும் கொஞ்சம் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. லாங் டைம் ஹோல்டர்ஸு கொஞ்சம் செல்லிங் போட்டுடுறாங்க பிட்காயினை அப்படின்னு சொல்லுது. பிட்காயினில் சர்க்குலேட்டிங் சப்ளையில் ஆல்மோஸ்ட் 79% 80% பக்கமாக லாங் டைம் ஹோல்டர்ஸ் தான் வச்சுருக்குறாங்க, அவங்க கையில் தான் இருக்குது. கம்மியாக வச்சுருக்கவங்க வேல்ஸு எல்லாம் சேர்த்து லாங் டைம் ஹோல்டர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த ஜூலை மாதம் 2% பக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, இப்போது குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் கிரிப்டோ குவான்ட் ஆன்செயின் அனலிசிஸ் அது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ வேல்ஸ் எல்லாம் போன மாதமெல்லாம் நிறைய எக்ஸ்சேஞ்சில் கொண்டாந்து டம்ப் பண்ணாங்க செல்லிங் போடுறதுக்கு, இப்போ அது குறைஞ்சிருக்கு. சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு இன்ஃப்ளோஸ் வந்து பிட்காயின் ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதனால் இன்னும் புள்ளி சிக்னலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வாசிரக்ஸ் நியூஸ் பார்த்தோம்னா, வாசிரக்ஸ் சிஓ நிஷ்டல் செட்டிக்கும் அந்த பினான் சிஓக்கும் அந்த ட்விட்டரில் மாற்றி மாற்றி கருத்துக்களை வாக்குவாதத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அது 2019 பினான்ஸ் வந்து வாசிரக்ஸை விலைக்கு வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பினான்ஸு ஓனர் வந்து இல்லைன்னு சொல்கிறார், வாசிரக்ஸுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் விலைக்கெல்லாம் வாங்கலை அப்படின்றாரு. இஸ்டல் செட்டி அவங்க ரெண்டு பேரும் அதை தொடர்ந்து ட்விட்டரில் தொடர்ந்து கருத்துக்களை பரிமாறிட்டிருக்காங்க. அவர் சொல்கிறதுக்கு இவர் சொல்கிறதுக்கு முரண்பாடாக இருக்குது. அப்புறம் நிஷ்டல் செட்டி என்ன சொல்கிறாருன்னா, பினான்ஸுக்கும் வாசிரஸுக்கும் உள்ள டீலில் பினான்ஸோட பேரண்ட் பார்ட்டி நேம் இருக்குது, அதோட ஒரிஜினல் கம்பெனி பேர் என்ன அதை சொல்ல சொல்லுங்கள், பினான்ஸோட மூலமான ஒரு கம்பெனி பேர் இருக்கும் அந்த பேரை சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு, ஓப்பனாக அறிவிக்க சொல்கிறாரு. அதே மாதிரி அப்புறம் அவங்க கிரிப்டோ ட்ரேடிங் வந்து பினான்ஸ் பார்த்துக்குறோம், அதுதான் டீலு, நாங்கள் வந்து INR கிரிப்டோ டீல் பார்த்துட்ருப்போம், அதுதான் டீலு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நாங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அதே மாதிரி பினான்ஸுக்கும் கோஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. வாசிரக்ஸ் யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றதில் அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த இதை விசாரிக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அதுவும் அமலாக்க பிரிவு அதுவும் சொல்லியிருக்குது, வாசிரக்ஸ் கம்பெனி வந்து ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வச்சுருக்குது, யார் ஓனரு பார்ட்னராக என்னன்னு சொல்லி கிளியராகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.